ஹை மை டியர்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் கார்னர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு புக் ஆர்கனைசர் தான் மேக் பண்ண போகிறோம். அதுவும் வந்து தனித்தனி கார்ட்போர்டில் நான் எந்த மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேனோ அந்த மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு நீங்களும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நார்மலான நோட் புக்ஸ் வந்துட்டு வைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே, ஸ்க்ரீனில் தெரியுது இந்த சென்டிமீட்டருக்கு வந்துட்டு நான் இந்த எல்லா கார்ட்போர்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து கலர் பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த நீட்டாக இருக்குல்லையா, அந்த ரெண்டுத்துக்குமோ பிங்க் கலர் பேப்பர் போட்டுட்டு நான் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு சைடுமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்காக வந்துட்டு சைடில் நம்ம கட் பண்ணி ஒட்டி வைக்கலாம். ஸோ சைடில் கட் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்துட்டு நம்மளால் ஃபோல்டு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் வந்துட்டு கவர் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் நம்ம கவர் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்துட்டு பேப்பர் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ கலர் பேப்பர் பத்தாது இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக நான் ஏ4 ஷீட் வச்சுட்டு அங்கங்கே ஒட்டி விட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு முழு ஏ4 ஷீட்டை வச்சுட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கும் அங்கேயும் திரும்பி நான் ஏ4 ஷீட் வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ ஃபுல்லாக இப்போ எப்படி நம்ம ஒரு பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒயிட் கலர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நமக்கு பிடிச்ச கலர் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் நான் வந்துட்டு இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்ட்போர்டு ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன கலர் பிடிக்குமோ ஸோ நம்ம அப்படி வந்துட்டு கலர் பேப்பர் வச்சு ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக ஒயிட் கலர் பேப்பர் போட்டு கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்தையும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பேட்டர்ன் பேப்பர் வச்சுட்டு ஒட்டி விட போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் தான் இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வெள்ளி சைடு மட்டும் இந்த டிசைன் தெரிகிற மாதிரி நான் ஒட்டி விட்டுக்கிறேன். ஸோ இது ஸ்டிக்கர் டைப் தான், அதனால் அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஸ்டிக்கர் டைப்பில் எடுத்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன். ஒட்டிட்டு கீழே கொஞ்சம் கேப் இருக்குது, அங்கே வந்துட்டு இந்த கலர் பேப்பர் வச்சுட்டு கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் பேப்பர் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஒரு ப்ராஃபிட்னா அந்த கார்ட்போர்ட் வந்துட்டு நமக்கு அசிங்கமாக தெரியாது. ஸோ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால தான். ஸோ இதே வந்துட்டு நான் இந்த இதுலேயும் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ கவர் பண்ணிட்டால் இது வந்து நமக்கு ஒரு டிசைனாக கிடைக்கும். வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், குட்டீஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அண்டு உங்கள் ஸ்டடி டேபிளுக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய டைரி, நோட்புக்ஸு, உங்கள் படிக்கிறதுக்கு தேவையான நோட் புக்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நான் இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருக்கேன். நான் வந்து ஃபெவிகால் தான் போட்டிருக்கேன், கன் க்ளூ தான் போடணும்னு அவசியமே கிடையாது. ஃபெவிகாலே அவ்வளோ சூப்பராக ஒட்டிக்கிச்சு, நல்லா காயணும், காஞ்சோடனே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒட்டிக்கும். ஸோ நீங்களும் ஃபெவிகாலே ட்ரை பண்ணி பாருங்கள், இதுக்கு கன் க்ளூலாம் அவசியமே கிடையாது. ஒரு 10 ரூபீஸ் ஃபெவிகால் இருந்தாலே போதும் இதுக்கு. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி பேப்பர் ரோஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு இந்த கீழே சைடில் ஒட்டி விட்டுக்கலாம். நீங்கள் லேஸ் இருந்துச்சுன்னா அப்படி அது கவர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் அகல்யா, ஐஷா, சஞ்சனா, கீர்த்திகா, லுக்மான் அலி அவங்களோட நேம் எழுத சொல்லியிருந்தாங்க. உங்கள் நேம் எழுதுனா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வேறு என்ன கிராஃப்ட் வேணுனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் டியர்ஸ், நான் கண்டிப்பாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் நிறைய கிராஃப்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாமே நான் ஒன்று ஒன்றா வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், இந்த ஒரே ஒரு ஆர்கனைசர் தான். இதில் நிறைய புக்ஸ் வந்து நான் வச்சுக்கலாம். ஸோ குட்டி குட்டி புக்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம், உங்களுக்கு உண்மையாலே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை டியர்ஸ்.